டாக்டர்? எஸ், பிரியாக்கு என்னாச்சு? ப்ரொசீஜர் பண்ணிருக்கோம். அவ நார்மல் செக்அப் தானே வந்தா? பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க. போன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு, அதான் அனசீசியா கொடுத்து சரி பண்ணிருக்கோம். எப்ப கண் முழிப்பா? அனசீசியா தெளிஞ்சதுக்கு அப்புறம் கண் முழிப்பாங்க. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாக்டர், நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒருவேளை அவ கண் முழிச்சிட்டானா என்னை கூப்பிடுங்க, நான் வெளியே தான் இருப்பேன். ஓகே, சரிங்க. டாக்டர், என்னாச்சு இவளுக்கு? பிரியா, நான் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ண போறேன், விடுங்க. என்ன பண்ணலாம் பிரியா, பண்ணலாம். ஏய், நீ என்ன, நீ யார் சொல்றதுக்கு சரின்னு? பிரியா, நான் போவேன், விடு. என்ன விடுங்க, நான் போனும். பிரியா மேடம், பிரைம் மினிஸ்டர் தடுக்கறீங்களா நீங்க? அமைதியா இருங்க, விடு. டேய் தம்பி, இங்க வா. தெரியுமா, அதுல பூச்சி வரும். பூச்சி பெருசாகி வயித்துக்குள்ள போய் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வயிறு ஃபுல்ல பூச்சி. ஸ்டூபிட், அறிவு கெட்ட நீ, சொன்ன கேப்பல இனிமே. பிரியா அமைதியா படுங்க, சொல்றது கேளுங்க. பிரியா விடுங்க, என்ன, நான் ஒரு டாக்டர், நான் என் பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன், விடுங்க. என்ன, உங்க எல்லாரையும் அடிக்க போறேன் இன்னையில இருந்து, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். ஏய், சொல்லிட்டே இருக்கல, கேட்றா, இனிமே சாக்லேட் சாப்பிடுவியா நீ? என்ன டாக்டர் இது? என்ன பிரச்சனை இவளுக்கு? பயப்படாதீங்க, அது ஒண்ணும் இல்ல. பிரியாக்கு அனசீசியா கொடுத்தா இப்படிதான் அவ மாறிடுவா. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இவ. ஆமாமா, சின்ன வயசுல நான் குழந்தையா இருந்தேன், அப்பத்துல இருந்தே நான் இப்படிதான். இவங்க பாத்தாங்க, விடுங்க. என்ன, இன்னைக்காவது பரவாயில்ல, சில நேரம் பெட் மேல ஏறி நின்னு டான்ஸ் எல்லாம். நான் பெரிய டான்சர், கிளாசிக்கல், குச்சிப்புடி, எல்லா டான்ஸும் ஆடுவேன் நானு. இப்ப பாக்குறீங்களா, ஆடலாமா? இப்ப ஆடலாமா? கத்தாதீங்க மேடம். பிரியா சொன்னா கேளு, படு. பிரியா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பிரியா, பெரிய பாப்பா பேசாம இரு. அடடா, நான் என்ன பண்ணுவேன்? இதுவா கதை? இப்படி ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டுதான் எனக்கு ஊசி போடும் போது நீ கிண்டல் பண்ணி சிரிச்சியா? இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாது. என்ன பண்றது? என்ன மிஸ்டர் விளையாடுறீங்களா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், அமைதியா இருங்க. நான் இப்ப ஆட போறேன். இப்ப நீ படுக்க போறியா இல்லையா?